ஒரு சகோதரர் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் நாம் கட்டும் பள்ளிவாசலில் கீழே தொழுகைக்கும் மேல் மாடி ஆஃபீஸாகவும் நடத்த மார்க்கத்தில் ஆதாரம் என்ன ஏனென்றால் நாம் மக்களிடம் வசூல் செய்யும்போது பள்ளிக்கு என்றே வசூல் செய்கிறோம் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் அதாவது பள்ளிவாசல் என்று நாம் வசூல் செய்துவிட்டு அந்த பள்ளிவாசலிலே வணக்கம் சாராத மற்ற காரியங்களுக்காக வேண்டி அலுவலகத்தை நாம் அமைத்திருக்கிறோமே அது சரியா காரணம் மக்களிடத்தில் பள்ளிவாசல் தானே வசூல் செய்திருக்கிறோம் வணக்கம் சார்ந்த விஷயத்திற்காக வேண்டித்தானே வசூல் செய்திருக்கிறோம் அப்போ வணக்கம் அல்லாத மற்ற விஷயங்களுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலை பயன்படுத்துவது மார்க்கத்தில் என்ன ஆதாரம் என்று அவர் கேட்குறார் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலையூசல்லம் அவருடைய காலகட்டத்திலே பள்ளிவாசல் என்பது வெறுமென தொழுகை அல்லது வணக்க வழிபாடுகள் இவைகளுக்கு மாத்திரம் அமைக்கப்பட்டதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க இயலாது தொழுகைக்காக அந்த பள்ளிவாசல்கள் பிரதானமாக அமைக்கப்பட்டு இருந்தாலும் தொழுகை அல்லாத இபாதத்துகள் அல்லாத வேறு வேறு விவகாரங்களுக்காக வேண்டியும் நபியுடைய காலகட்டத்திலே இந்த பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை ஏராளமான நபி மொழிகள் அடிப்படையிலே நாம் அறியலாம் நபிகள் ஐம் சல்லா அலிசல்லம் அவருடைய காலகட்டத்தில் பள்ளிவாசலிலே வீர விளையாட்டுகள் நடைபெற்றிருப்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ஹதீசீனியர்கள் பள்ளிவாசலில் வீர விளையாட்டு விளையாடினார்கள் அதை நான் பார்க்கும் வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிகள் செல்லும் அவர்கள் என்னை மறைத்து கொண்டார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் புகாரி நானூற்றி ஐம்பத்தி நான்கு மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியிலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவர்களை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அது நடைபெற்று இருப்பதை பார்க்கலாம் அகழ் போரின் போது சாதிபனமாக எளியல்களாகும் கை நரம்பில் தாக்கப்பட்டார் அவரை அருகிலிருந்து நோய் விசாரிப்பதற்கு ஏற்ப பள்ளிவாசலிலே அவருக்கு கூடாரம் ஒன்றை நபி சொல்லலாக வழியில் செல்லும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதற்கு அருகில் கூடாரம் அமைந்திருந்த பனு கிஃபார் குலத்திற்கு சாதுடைய கூடாரத்திலிருந்து பாயும் ரத்தம் அச்சத்தை ஏற்படுத்தியது கூடாரவாசிகளே உங்கள் தரப்பிலிருந்து எங்களை நோக்கி பாய்ந்ததென்ன என்று கேட்டுக்கொண்டு அங்கே பார்த்தபோது காயத்திலிருந்து ரத்தம் வடிந்து சாது வழியல்லாகவர்கள் இருந்தார்கள் அந்த காயத்தினாலேயே மரணம் அடைந்தார்கள் அறிவிப்பவர் ஆயுஷா ரொலியல்வாஹா புகாரி நானூற்றி அறுபத்தி மூன்று இதை மாதிரி பள்ளிவாசலில் ஏராளமான காரியங்கள் பொது சேவைகள் நபியுடைய காலகட்டத்திலே பள்ளிவாசலில் நடந்து இருப்பதை ஏராளமான ஹதீசுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மர்க்கசுகளில் பள்ளிவாசல்களில் பல்வேறு விதமான சமூக சேவைகளை நாம் செய்து வருகிறோம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம் வாழ்வாதார உதவிகளை அந்த பள்ளிவாசலில் வைத்து வழங்குவோம் அதே போன்று சில பள்ளிவாசல்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறோம் இது மாதிரி பல்வேறு சமூக சேவைகள் செய்வதற்கும் நம்முடைய பள்ளிவாசல்களை பயன்படுத்துகிறோம் அந்த வரிசையில் தான் நம்முடைய அலுவலகத்தையும் நாம் அமைத்திருக்கிறோம் ஜமாத்துடைய அலுவலகம் என்பது அது வந்து கேளிக்கைகளுக்காகவோ வீண் விளையாட்டுக்காக வேண்டியோ நாம் அமைக்கவில்லை அந்த அலுவலகத்திலே ஏராளமான சமூக பணிகளை செய்வதற்கும் சமூக பணிகளை செய்ய திட்டமிடுவதற்கும் ஏன் மார்க்க சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஆலோசனை செய்வதற்கு தான் இந்த அலுவலகம் அந்த அடிப்படையில் நபியுடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் எதற்காக வேண்டியெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதே விதத்தில் தான் இப்பொழுதும் நாம் பள்ளிவாசலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த அடிப்படையில் பள்ளிவாசலில் அலுவலகத்தை அமைப்பதோ அல்லது சமூக சேவைகளுக்காக வேண்டி பள்ளிவாசலை பயன்படுத்துவதோ மார்க் அடிப்படையில் எந்த தடையும் கிடையாது அதற்காக வேண்டி வசூல் செய்வதிலையும் எந்த தடையும் இல்லை இதே நேரத்தில் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நபியுடைய காலகட்டத்திலையும் சரி இன்றைக்கும் சரி பள்ளிவாசல் என்பது சமூக சேவைக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிவாசல்களில் வந்து சில இடங்களை நாம் கழிவறைக்காக வேண்டி பயன்படுத்துவோம் சில இடங்களை ஒலி செய்கிறது கூடிய இடமாக பயன்படுத்துவோம் சில இடங்களை வந்து செருப்பு போடுவதற்காக வேண்டி பயன்படுத்துவோம் இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ள இடம் தான் அப்போ பள்ளிவாசல் என்பது தொழுகிக்காக வேண்டி மாத்திரம் உள்ள இடம் என்றால் அப்போ செருப்பு போடுறதுக்கு வேண்டி பள்ளிவாசலில் இடம் ஒதுக்க வேண்டாமா அல்லது ஒலி செய்கிறதுக்கோ கழிவறைகளுக்கோ பள்ளிவாசலை அதுக்குன்னு தனி இடமெல்லாம் ஒதுக்க வேண்டாமா இப்போ வரக்கூடியவர்கள் ஒலி செய்வதற்கோ அல்லது கழிவுறையை பயன்படுத்துவதற்கோ செருப்புகளோ தங்களுடைய உடைமைகளை வைப்பதற்கு வேறு எங்கே போகிறது எல்லாம் பள்ளிவாசலில் தான் இது நபியுடைய காலகட்டத்திலையும் இது போன்ற நடந்து தான் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் என்பது பள்ளிவாசல் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை